அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தை குறையிறதுக்கான எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம். தொட பகுதியில் வந்து சதை அதிகமா இருக்கு, அது குறையிறதுக்கான எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க, நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பொசிஷனில் செய்கிறேனோ அதே மாதிரி செய்யுங்க. இப்போ நான் வந்து 10 தடவை செய்கிறேன். இதை வந்து நீங்கள் 3 செட்டாக செய்யுங்க, 10 10 3 செட்டு செய்யுங்க. ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது தொடலாம் ரொம்ப வலிக்கும், புதுசாக செய்யும்பொழுது ரொம்ப பெயினாக இருக்கும். அதனால் செய்யாமல் விட்டுறாதீங்க, நம்ம படிப்படியாக செய்ய செய்ய பழகிடும். இப்போ இது வந்து பிரிட்ஜ் எக்ஸசைஸு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். உங்களால் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு அந்த பொசிஷனில் ஹோல்டு பண்ண முடியுதோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா அந்த இடுப்பையும் நல்லா இறக்கி இறக்கி ஏற்றுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நல்லா பட் ஏரியா குறையும், இடுப்பு குறையும், தொப்பை குறையும், எல்லாமே வந்து நமக்கு உடம்புல இருக்கிற இந்த 3 பாகங்களுக்குமே நல்லா குறையும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா காலை மேலே தூக்கி கீழே இறக்கி பண்ணுங்கள். கால் வந்து அங்கே தரையில் வந்து டச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும். தரையில் டச் பண்ணால் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ண முடியுது அப்படின்னா பரவாயில்ல, புதுசாக செய்யும்பொழுது பரவாயில்ல, செய்யுங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக தரையில் படாத அளவுக்கு செய்யுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா தொடையெல்லாம் குறையும். இந்த எக்ஸசைஸும் ஸ்டார்டிங்கில் பண்ணும்பொழுது கஷ்டமாக இருக்கும். முதல்ல உங்களால் செய்ய முடிகிற எக்ஸசைஸை பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு உடம்பு நல்லா பழகின பிறகு இதெல்லாம் பண்ணலாம், ஓகேங்களா? முக்கியமாக வந்து டயட் தான் உங்களுக்கு முக்கியம். டயட் இருந்து நல்லா வெயிட்டு உங்களுக்கு ஒரு 10 கிலோக்கு மேலே குறைச்ச பிறகு இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இப்போயே ஸ்டார்டிங்லேயே டயட்டும் ஆரம்பித்து எக்ஸசைஸும் பண்ணிங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுவீங்க, ஓவராக பசி எடுக்கும். அதனால் டயட் இருந்து நல்லா வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா படிப்படியாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த எக்ஸசைஸும் இதே மாதிரி தான். உங்களுக்கு நல்லா கால் ஒரு காலை நல்லா நேராக வச்சுக்கிட்டு இன்னொரு காலை மடக்கி மடக்கி மேலே உயர்த்தணும். ஆனால் தரையை வந்து டச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா தொடையெல்லாம் குறையும், தொடையில் இருக்க கொழுப்பு எல்லாமே நல்லா கரையும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வலியாக இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப வலியாக இருக்கும். உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு, அங்கே இருக்க கொழுப்பெல்லாம் உங்களுக்கு கரைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் அந்த உங்களுக்கு வலிக்குதுன்னா நல்லா வந்து உங்களுக்கு குறையுது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸசைஸும் நல்லா கரெக்டான பொசிஷனில் வச்சு நல்லா முதல்ல காலை உயர்த்தணும். அதுக்கப்புறமா அந்த முட்டி வந்து அந்த கை முட்டிக்கிட்ட போய் டச் ஆகிட்டு வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தொடையும் நல்லா குறையும், இடுப்பும் நல்லா வந்து உங்களுக்கு குறையும், பட்டு குறையும், எல்லாமே உங்களுக்கு குறையும். இது 3 பாகமும் நல்லா குறையும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த காலுக்கு அதே மாதிரி தான் நல்லா வளைச்சி அந்த முட்டி போய் அந்த கைக்கிட்ட வரணும். அந்த மாதிரி செய்யணும். ஸ்டார்டிங்கில் உங்களால் இந்த அளவுக்கு செய்ய முடியலனா ஃபஸ்ட்டு ஒரு 5 டைம்ஸ் மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா பழகின பிறகு அதை அப்படியே ஒரு 10 20 25 30 அப்படின்னு செய்யுங்க. இல்லைனா நீங்கள் இதை பிரித்து கூட செய்யலாம். காலையில் ஒரு 10 தடவை செய்யலாம், அப்புறம் ஈவினிங்கில் ஒரு 10 தடவை செய்யலாம். இப்போ இந்த மாதிரி காலை நல்லா கிராஸாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்யுங்க. இதுவும் வந்து உங்களுக்கு தொடையெல்லாம் குறையும். உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அதுக்கப்புறமா படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. காலையில் நல்லா வெறும் வயிற்றில் இதை செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அதனால் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து தண்ணி கூட குடிக்க வேண்டாம், வெறும் வயிற்றில் செஞ்சுட்டு அப்புறமா போய் நீங்கள் தண்ணி குடிங்க. இப்போ இந்த பொசிஷனில் நின்று ஒரு லெஃப்ட் சைடு காலை நல்லா இப்படி மேலே தூக்கி தூக்கி இறக்குங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ரைட் சைடு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு கூட லெஃப்ட் பண்ணிக்கலாம். எப்படியோ உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. இதை இந்த எக்ஸசைஸ்லாம் எதுவுமே உங்களால் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, வாக்கிங் மட்டும் கண்டிப்பாக போங்க. எக்ஸசைஸ்க்கு வந்து நம்ம அப்படியே சேரில் உட்கார்ற மாதிரி பொசிஷன் தான். இது வந்து தொடையெல்லாம் நடுங்கும். இது செய்யும்பொழுது கையில் வயிறெல்லாம் நடுங்கும். உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டாக இருக்கும். தொடை பகுதி நல்லா நடுங்கும், வலி எடுக்கும். உங்களால் எந்த அளவுக்கு இந்த பொசிஷனில் ஹோல்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். நல்லா வந்து உங்களுக்கு தொடை எல்லாமே நல்லா குறையும், சூப்பராக குறையும். இப்போ பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே இப்போ புதுசாக எக்ஸசைஸ் பண்ணுற பிகினர்ஸுக்கு தான் சொல்லியிருக்கேன். சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாராலையுமே செய்ய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இப்ப இந்த வீடியோ பாத்தீங்களா இப்ப நான் வந்து எல்லாமே ஒரு செட் செஞ்சு காமிச்சிருக்கேன் இத நீங்க 10 10 கவுண்ட்ஸா மூணு செட் வந்து செய்ங்க முதல்ல ஸ்டார்டிங்ல பொறுமையா செய்ங்க ஒரு 5 5 கவுண்ட் செய்ங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா பழகுன பிறகு அத 10 அப்புறம் 20 அப்புறம் 30 அந்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணா மட்டும் எனக்கு weight குறையுமா அப்படினா கிடையாது இது கூட நீங்க டைட்டும் ஃபாலோ பண்ணீங்கனா நல்லா வந்து உங்களுக்கு weight loss ஆகும் அதுக்கு அப்புறம் எக்சர்சைஸ் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா வேர்வலாம் அடங்கன பிறகு ரிலாக்ஸ் ஆயிட்டு இப்ப தண்ணி தான் நான் ஒரு டம்ளர் குடிக்க போறேன் இந்த மாதிரி தான் நீங்களும் உடனே வந்து கடகடன்னு தண்ணியை மொண்டு குடிக்க கூடாது நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் தண்ணி குடிக்கணும் ஃபர்ஸ்ட் வெறும் தண்ணி நார்மல் வாட்டர் குடிச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு மிதமான சூடலயே நீங்க குடிச்சுக்கோங்க இல்ல வெறுமனே ஜில்லுன்னு குடிக்கறனாலும் குடிச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு நான் வந்து டீடாக்ஸ் வாட்டர் நைட்டே ரெடி பண்ணி வச்சேன் இத பத்தி வீடியோ நான் போட்டுர்க்கேன் புதுசா நீங்க பாக்குறீங்கன்னா டீடாக்ஸ் வாட்டர் வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க இதுல வந்து லெமன் போட்டுருப்பா அதுக்கு அப்புறம் இஞ்சி புதினா அதுக்கு அப்புறம் என்ன போட்டு பட்டை கொஞ்சோண்டு போட்டிருப்பேன் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நைட்டே மூடி பண்ண மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் காலையில் அதை எடுத்து ஒரு நான் மிதமாக குடிக்கிற சூடில் நான் சூடு பண்ணிக்கிறேன் இப்போ இதுதான் நான் குடிக்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி வாட்டரும் குடிச்சுக்கலாம் இல்லை இதுக்கு பதில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு போட்டு குடிக்கலாம் ஜீரகம் போட்டு குடிக்கலாம் ஆலிவ் விதை போட்டு அதை பொடி பண்ணி வச்சு அதுவும் குடிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு உங்களுக்கு எது வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஒரே மாதிரியே கண்டினியூவாக எடுத்துக்காமல் மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்கணும் இல்லைனா உடம்பு வந்து ஒரே மாதிரி குடிக்கும்போது அதுக்கு பழகிடும் அதுக்கப்புறம் வந்து வெயிட்டை குறைக்காது அதனால் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு என்ன பண்ணுனா மெட்டபாலிசத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும் நல்லா வந்து நமக்கு டீடாக்ஸ் பண்ணிவிடும் நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீரெல்லாம் நல்லா வந்து நமக்கு வெளியேற்றும் அதனால் இந்த ட்ரிங்க் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது குடிங்க அதுக்கப்புறம் நான் வந்து காஃபி தான் இன்றைக்கி நான் குடிக்க போகிறேன் கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறையலை ஒரு 7 kg 10 kg மேலே குறைய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மில்க் வந்து எடுத்துக்கூடாது அவாய்ட் பண்ணிடணும் மில்க்கு மோர் அதுக்கப்புறம் தயிர் இது எல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் அப்போ வந்து நீங்கள் பட்டர் காஃபி பட்டர் டீ இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் காஃபி தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி தான் நான் காஃபி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து இதுக்கு பதில் அப்புறம் முட்டை ஆம்லெட் எடுத்துக்கலாம் இல்லைனா முட்டையை வந்து அவிச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பசி வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்ருங்க ஏன்னா நமக்கு காலையில் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப பசி எடுக்கும் அந்த பசியை வந்து நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீட் பண்ணிடுவீங்க அதனால் கரெக்டாக நம்ம டயட் ஃபுட்டு நம்ம என்ன எடுத்துக்குமோ அந்த ஃபுட்டை நல்லா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்ககிட்ட வந்து மீன் அப்புறம் எறா இந்த மாதிரி கிரேவி பண்ணதும் இருக்குது மொதல் நாள் செஞ்சதில் மீதி இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் ஆம்லேட் போட்டு அதுக்கு வந்து நம்ம சைடாக வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அதாவது எப்படி உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சாப்பிட முடியுதோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பழசு வச்சு சாப்பிடலாமா அப்படின்னா அதெல்லாம் சாப்பிடலாம் அதனாலலாம் ஒன்றும் இல்லை நம்ம டயட் ஃபுட்டு சாப்பிடும்போது நமக்கு அதனாலலாம் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது கம்மியாகாது தாராளமாக நீங்கள் அதாவது மொதல் நாள் செஞ்சது இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மதியானத்துக்கு வந்து என்ன எடுத்துக்கலன்னா கொஞ்சம் வந்து கோஸு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரவ்வோண்டு வந்து கேரட்டு அப்புறம் ஆனியன் அப்புறம் கொடை மிளகாய் இதெல்லாம் போட்டு அது கூட பன்னீர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சமாக கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்போயாவது ஒரு தடவை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 hours 4 hours கழித்து சாயந்தரம் வந்து நான் வாக்கிங் கிளம்பி போயிட்டேன் காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் அதனால் சாயந்தரம் வாக்கிங் கிளம்பி போயிட்டேன் நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையில் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுருங்க ஏன்னா சாயந்தரம் வந்து நம்ம மதியானம்லாம் சாப்பிட்டுருப்போம் அதனால் நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அதனால் காலையில் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் வந்து வாக்கிங் போயிடுங்க ஒரு தடவை நீங்கள் வாக்கிங் போய் பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போகாமல் இருக்கவே முடியாது நல்லா வந்து பழகிடும் வெளியில் போய் வந்து அங்கே வந்து இருக்கிற அங்கே பாருங்கள் பசங்கள் எவ்வளோ பசங்கள் விளையாடிட்டுருக்காங்க சின்ன பசங்களை கிளம்பி வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வந்து விளையாடிட்டுருக்காங்க அவங்களாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் வந்துப்பா இவ்வளோ பேர் வராங்க இவ்வளோ பேர் நடக்கிறாங்க நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக போக ஆரம்பிச்சிருங்க ஒரு ஃபஸ்ட்டு 2 days போகிறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் போய் பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடுவீங்க வீட்டிலே எந்த நேரமும் அடைஞ்சிக்கிட்டே உக்காண்டில்லாமல் வெளியில் நல்லா கிளம்பி போய் அந்த வெளியில் இருக்க காற்றை வந்து நல்லா சுவாசிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் வாக்கிங் போயிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு எந்திரிச்சு வந்தோம்னா நமக்கு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நானும் வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour அங்கே உக்காந்துட்டு தான் அப்புறமா தான் நான் ஏஞ்சி வீட்டுக்கே கிளம்பி வருவேன்
அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடித்தேன். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீன் டீ தான் ரெடி பண்ணி குடித்தேன். இது வந்து நான் மதியானமே சமைக்கும் போதே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அப்படியே சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரியே மதியானமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. துளசி, கற்பூரவல்லி இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே லேசாக நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கும் வாக்கிங் முடிச்சுட்டு போயிட்டு அதை ரெடி பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் மதியானமே செஞ்சு வச்சுருவேன். அது கூட வந்து ரெண்டு கீட்டோ பிஸ்கெட் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன். நீங்கள் புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். பிஸ்கெட் வந்து குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொய்யாக்காய் தான் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து மூணு முட்டை, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி வச்சு துவையல் செஞ்சேன், வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக காரக்குழம்பு வச்சேன், மிளகு ஜீரகம்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சேன், அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து நம்ம காரக்குழம்பு எடுத்துக்கலாம், அதனாலலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ரசம் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ரசத்தை எடுத்துக்கோங்க, அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த முட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு நமக்கு நல்லா செரிமானமாகும், செரிமானம் இல்லாத அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடும். அதனால் ரசம் வந்து நீங்கள் ரெண்டு பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கெல்லாம் அளவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்க போகும்போது ஜீரா வாட்டர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் வந்து நான் வந்து காலையிலே போட்டு கொதிக்க வச்சு வச்சுருந்தேன், அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், சோம்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இன்னும் மெட்டபாலிசத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும். அதனால் நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது ஒரு கிளாஸ் வந்து ஜீரக வாட்டர் குடிக்கலாம், சோம்பு வாட்டரும் குடிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இடையில நிறையா தண்ணி குடிக்கணும். நான் தினமும் சொல்கிறது இதுதான், டெய்லியும் தினமும் அதாவது டெய்லியும் நிறையா தண்ணி குடிக்கணும். 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படின்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் அதை வந்து நெல்லிக்காய் ஜூஸாக பிளெயினாக கூட எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா அது கூட கருவேப்பிலை சேர்த்து ஒரு நாள் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் புதினா சேர்த்து எடுத்துக்கோங்க, ஒரு நாள் கொத்தமல்லி தழை சேர்த்து இஞ்சி சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எப்படியாவது மாற்றி மாற்றி நீங்கள் நெல்லிக்காவை அடிக்கடி எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.